வணக்கம். என் பேர் பழனிங்க. நான் பேசுகிறது சைதாப்பேட்டிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடு வந்து நாங்கள் மூணு பிரதர்ஸு சேர்ந்து கட்டியிருக்கேங்க. இது வந்து எங்கள் அப்பாவோடய வீடு. எங்கள் பூர்வீகமே சைதாப்பேட்டை தான். ஸோ இது வந்து ரீமாடல் பண்ணி எங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கட்டியிருக்கோம். அதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா, இந்த வீடு கட்டும் போதே லிஃப்ட் வைக்கணுன்றது எங்கள் முடிவுங்க. அந்த அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஏன்னா லிஃப்ட்டுன்றது இந்த இந்த காலகட்டத்தில் இட் இஸ் நாட் அட் ஆல் லக்ஸரி, இட் இஸ் எ நெசசிட்டி. அது வந்து எனக்கா இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து நம்ம வயதான காலத்தில் அது ரொம்ப தேவைப்படுத்துங்க. அது அதனால் அது வந்து அது வீடு கட்டும் போதே அதுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அது என்ன செலவாச்சினாலும் பரவாயில்லன்னு முடிவு பண்ணும். அது வந்து ஒரு முக்கியமான விஷயங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அது பண்ணும்போது நெக்ஸ்ட்டு அதை கட்டும் போதே எங்கள் இன்ஜினியர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டேங்க. ஸோ அவரும் வந்து ரெண்டு மூணு லிஃப்ட் கம்பெனிஸ்லாம் சொன்னாங்க. ப்ளஸ் பிரதர்ஸு நாங்கள் வி ஆல்சோ வென்ட் இன் டு தி சிஸ்டம் அண்ட் வி ஃபவுண்டு விச் கம்பெனி வில் பி த பெஸ்ட்டு. ஸோ எங்களுக்கும் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டட் ஃபினான்ஷியல் கன்சர்ன்ஸ் இருந்ததுனால எங்களுக்கு நல்ல தரமான லிஃப்ட்டும் வேணும், ப்ளஸ் எல்லா சர்வீசஸும் இருக்கணும். அது போல் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஹைஃபையாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் எங்களுக்கு சரி வரல, அந்த பட்ஜெட் சரி வரல. ரொம்ப புதுசாக ஆரம்பித்த கம்பெனிஸும் சிலதெல்லாம் ரெஃபர் பண்ணாங்க, அதில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு இந்த ஏஷியன் லிஃப்ட்ஸை ரெஃபர் பண்ணது என்னுடைய ஃபாதரின் தான். அவர் வீடு வந்து சென்னை நகரில் இருக்குங்க. ஸோ அங்கே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஒரு 10 இயர்ஸ் மேலே இருக்கும். அது வந்து அதுக்கு ப்ரீவியஸ் மாடல் லிஃப்ட்டு. ஸோ அது வந்து கிரில் டோர் எல்லாம் இருக்கும். ஸோ வி வாண்ட் சம் அதர் வித் ஹையர் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அந்த ஹைட்ராலிக் டோர் இருக்கிற மாதிரிலாம் வெஞ்சிருந்தோம். ஸோ இந்த ஏஷியன் லிஃப்ட்ஸ் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டோம். ஸோ வி டிசைடட் டு செட்டில் டவுன் ஃபார் ஏஷியன் லிஃப்ட்ஸ். ஸோ இமிடியட்லி வி ட்ரை டு காண்டாக்ட் த இன்ஜினியர்ஸ். இம்மிடியேட்டாக அங்கேருந்து எங்களுக்கு இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்தாங்க. அது ஆக்சுவலாக ஒன் ஜென்ரல் மேனேஜர் வாஸ் டெபியூட்டட் ஃபார் தட் ஜாப். ஸோ அவர் வந்து எங்கள் க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணார் சார், இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஃபீச்சர்ஸ், இதெல்லாம் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது, அப்புறம் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, தட் இஸ் மிஷின் ரூம்ன்றது மிஷின் ரூம் லெஸ் இன் த சென்ஸ், மிஷின் ரூம்ன்றது இட் வில் ஆக்குபை மோர் ஸ்பேஸ் இன் தி செகண்ட் ஃப்ளோர், பட் இன் திஸ் டிசைன் தட் இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ஸோ உங்களுக்கு அந்த லிஃப்ட்டு கீழே இருந்து தான் வரும், உங்களுக்கு அடிஷ்னல் ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணாது. இதுலேயே பெஸ்ட்டு ஃபீச்சர்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தை தவழ்ந்து வந்தால் கூட உங்களுக்கு அந்த டோர் க்ளோஸ் ஆகாது, ஏன்னா ஃபுல்லாக சென்சார் ப்ரொவைட் பண்ணிடுது சார். அது மாதிரி லேட்டஸ்ட் ஃபீச்சர்ஸ் அக்கார்டிங் டு கவர்மெண்ட் கைட்லைன்ஸ். ஸோ அதனால் நீங்கள் யோசிக்கவே வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வந்து வேரியஸ் மாடல்ஸ் காமிச்சாங்க. அதில் வந்து எங்களுக்கு வந்து மீடியம் சைஸ் மாடல் ப்ளஸ் வித் ஆல் த ஃபீச்சர்ஸை ஒரு பேக்கெட்டு, அதுலேயும் வந்து எங்களுக்கு நிறைய வாட்டர் சே அந்த சீசனல் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கொடுத்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தாங்க. அதுக்கும் மேலே ஒரு விஷயம் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அது என்னன்னாக்கா, எங்களுக்கு ஃபைனான்ஷியல் கன்சர்ன். ஸோ வி வெண்ட் ஃபார் எவ்ரி திங் த்ரூ ஸ்டே பேங்க் லோன்ஸ். ஸோ அந்த பேங்க் லோனில் வந்து எங்களால் அந்த அவங்களுக்கு சொன்ன அமௌண்ட்டை கொடுக்கறது கொஞ்சம் எங்களுக்கு அவகாசம் கொடுங்கன்னு அதையும் அவங்க அது ஈடு கொடுத்து 50% டவுன் பேமெண்ட் போட்டு எங்களுக்கு ஒரு ஸ்கீம் பண்ணி கொடுத்தாங்க. பாக்கி 50% இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இன்ஸ்டால்மெண்ட்ஸ். எங்களை ஒன்றும் ஒரு கஷ்டமே படுத்தலை. எவ்ரி மந்த் யூ கிவ் ஒன் ஃபிக்ஸட் அமௌண்ட் ஃபார் அனதர் 6 மந்த்ஸ் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதுபடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஸ்டாலேஷன் வாஸ் வெரி குட். அதாவது எங்கள் இன்ஜினியரோட அவங்களே லிங்க்கை வச்சுட்டு, ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அந்த லிஃப்ட்டுக்கும் ப்ரொவிஷன் கொடுக்கணும். அது அந்தந்த ஸ்டேஜ் அது இன்ஜினியர் சொல்ல மாதிரி இன்ஜினியர் கட்டி கொடுக்கணும். அதுமாதிரி இன்ஜினியர் சொல்லும் போது அவங்க வந்து அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் உள்ளே டெவலப் பண்ணுவாங்க. அழகாக பண்ணிவிட்டு கிரௌப்ரேசம் பண்ணும்போது அதை கரெக்டாக லிஃப்ட்டை ரெடி பண்ணிட்டாங்க. அதுவும் அவங்க பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட்டு இருந்ததுனால தான் என்னோடய நெருங்கிய உறவினர்களே இங்கே வர முடிஞ்சுங்க. ஏன்னா எல்லோரும் ஆல்மோஸ்ட் தே ஆர் 60+ இருக்கும்போது படிக்கடி ஏறி வந்து ரொம்ப சிரமமானதுனால இந்த லிஃப்ட்டு வந்து ரொம்ப வசதியாக இருந்தது. ஈவன் என்னோடய லேட்டர் இயர்ஸில் டியூரிங் மை ரிட்டையர்ட் லைஃப் எனக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். அதுவும் நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட். ஸோ இன்ஸ்டலேஷன் இஸ் ஓவர், எவ்ரி ஒன் ஆர் சாட்டிஸ்ஃபைட். அங்கே வந்தீங்க ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குனாங்க. அது மட்டும் இல்லை, இன்ஸ்டால் பண்ணி ஆல்மோஸ்ட் 1.5 இயர்ஸ் ஆகுது. மந்த்லி மெயின்டெனன்ஸ் வி ஹவ் பீன் கிவன் 2 இயர்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் எவ்ரி மந்த். ஆல்மோஸ்ட் 3rd or 4th week ஒன் இன்ஜினியர் ஃப்ரம் தி ஏஷியன் லிஃப்ட்ஸ் வில் கம். அவர் பாட்டு செஞ்சுட்டு அவர் பாட்டு எல்லாம் ரெகுலரைஸ் பண்ணிவிட்டு ஃபால்ட்டுன்னு பார்த்தா எதுவுமே கிடையாது. அவரே எல்லாம் க்ளீன் பண்ணுவார், என்னென்ன வைட்டல் பாயிண்ட்ஸ் பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சர்டிஃபை பண்ணிவிட்டு அவர் பாட்டு போயிடுவார்.
அப்போது அந்த ஆஃப்டர் டூ இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் போனதுனால நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். அனதர் திங் இஸ் த எமர்ஜென்சி சர்வீஸ் தட் இஸ் ரவுண்ட் த கிளாக் 6123 6123 ஒரு நம்பரை எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. எந்த ஒரு பிரேக் டவுனாக இருந்தாலும் சரி தான், ஏதாவது உள்ளே மாட்டிச்சு அப்படியெல்லாம் பாதியில் நின்று போச்சு, அதுவும் இல்லாமல் வி வேர் கிவன் ஓரியன்டேஷன் ஆன் தட். ஸோ இன்கேஸ் ஆஃப் எமர்ஜென்சிஸ் உடனே நீங்கள் என்ன பண்ணோம், சப்போஸ் நாங்கள் மேலே போயிட்டு இருக்கும்போது பவர் ஆஃப் ஆகிடுது, இப்போ பாதியில் நின்று ஆல்ரெடி அண்ட் இன்பில்ட் ஃபீச்சர் இஸ் தேர், இம்மிடியட்லி இட் வில் செட்டில் டவுன் டு தி நெக்ஸ்ட் ஃப்ளோர், அது மாதிரி இருக்குது அது. அண்ட் இட் வில் ஓப்பன், யூ கேன் கம் அவுட் அண்ட் இட் வில் க்ளோஸ் ஆஃப்டர் தட், நோ ப்ராப்ளம் வில் பி தேர். அது மாதிரி ஃபீச்சர்ஸ் இருந்தாலும் அந்த இன்ஜினியர் வந்து இன்ஸ்டால் பண்ணவுடனே எங்களை கூப்பிட்டு நூஸ் அண்ட் கார்னர்ஸ் ரைட் ஃப்ரம் தட் கேப் கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேபின்லேருந்து எல்லாத்தையும் பற்றியும் எங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் கொடுத்தார். ஸோ தட் வி ஆல்சோ கேம் டு நோ அபவுட் தட். இதையெல்லாம் மீறி எங்களாலையும் செய்ய முடியலன்னும் போது ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க. அது பண்ண உடனே நெக்ஸ்ட்டு ஒரு வித்தின் ஹாஃப் அன் அவர் சம் இன்ஜினியர் இஸ் ஹியர் டு அட்டன் த ப்ராப்ளம். அது ஒரு பெரிய விஷயங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஆஃப்டர் சேல் சர்வீஸ் தாங்க நாங்கள் முக்கியமாக பார்த்தோம். நிறைய லிஃப்ட் கம்பெனிஸில் தே கம் இன்ஸ்டால், பட் ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் யாரையும் அவங்க பிடிக்க கூட முடியாது. ஏதாவது பிரச்சனைனா நாங்களே எங்கே போவோம், எங்களுக்கும் பிகாஸ் நாங்கள் வந்து ப்ரொஃபஷனல் இல்லை. ரெண்டாவது வந்து ஒரு ஆஃபீஸ் யூஸும் இல்லை, பியூர்லி டொமஸ்டிக். அப்படி இருக்கும்போது எல்லாம் ஆஃபீஸ் கோயர்ஸ், வீட்டில் குழந்தைங்க லேடிஸ்லாம் இருக்கும்போது ஏதாவது பிரச்சனை ஆகும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யார் ஃபோன் பண்ணாலும் இமீடியட்டாக வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வரவங்க எல்லாம் லிஃப்ட்லேருந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஸோ அது அவ்வளோ கிரேஸு. அதுவும் எங்களுக்கு அந்த டிசைன் பண்ணி கொடுத்தாரு. பல டிசைன்ஸில் எங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி லேசர் கட் டிசைனுன்னு ஒன்று கொடுத்தாரு. இது இன்றைக்கி கூட யாராவது வந்தாங்கன்னா நின்று ரொம்ப ஹைஃபையாக இருக்குது, ஸ்டார் ரோட்டில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்தளவு ரிமைன் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் வந்து அந்த இன்ஸ்டால்மெண்ட்ஸில் கொடுத்தது அதுவும் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து எங்கள் இன்ஜினியர் மூலயமா இந்த இவ்வளோ ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வி ஆர் ரெஃபர்டு டு சோ மெனி ஆஃப் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஜினியரும் அவரோட அடுத்த ப்ராஜெக்டுக்கெல்லாம் பிஸ்னஸ் கொடுத்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. ஸோ வி ஆர் வெரி ஹாப்பி வித் தி பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஏஷியன் லிவ்ஸ் அண்ட் வி எக்ஸ்பெக்ட் த சேம் திங் டு கண்டினியூ இன் ஃபியூச்சர் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஏஷியன் லிவ்ஸ் ஃபார் மெனி மோர் இயர்ஸ் டு கம். தேங்க்யூ.